Hello friends, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முதல்ல corn அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து sweet corn, baby corn கிடையாது. நாட்டு ரகம் மக்காச்சோள வகையை சேர்ந்தது. ஓரளவு முத்திடுச்சு. நம்ம வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணிடலாம். அடுத்ததா பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நமக்கு ரெண்டு பீர்க்கங்காய் இருக்கு. அடுத்ததா வெள்ளரிக்காயை அறுவடை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நமக்கு வெள்ளரிக்காய் வந்து அறுவடைக்கு தயாராயிடுச்சு. இன்னும் கூட இதில் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது அப்புறமா அறுவடை பண்ணணும். இந்த வெள்ளரிக்காயில் சாலட் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காயில் இன்னும் ஒரு காயும் இருக்குது, இன்னும் பிஞ்சு கூட நிறைய வச்சுருக்கு. அடுத்தது வந்து பாகற்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அந்த பாகற்காய் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் நமக்கு கொடுத்துருச்சு. செடி கொஞ்சம் பழசாயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பாகற்காய் இருக்கு இன்னைக்கு நமக்கு. அடுத்ததாக இதுவும் பாகற்காய் தான். முன்னாடி பறித்தது வேறு செடி, இது வேறு செடி. இந்த காயில் பாருங்கள், பூச்சி வந்து கடித்து ஓட்ட பண்ணி சொத்தையாயிடுச்சு. இதுக்கு தான் வந்து நம்ம வார வாரம் பூச்சி விரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அடிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஆகிடும். கொடிக்காயிலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கவர் போட்டு வைப்போம். கவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால பாகற்காயில் வந்து கவர் போடலை. கவர் போட்டிருந்தால் கடிச்சிருந்துருக்காது. அடுத்ததாக நம்ம தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி செடி கூட நம்ம ஜூன் மாதமே போட்டது. கொஞ்சம் வெயிலும் மழையும் மாறி மாறி இருந்தது, செடிகள் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. காய்கள் வந்து நமக்கு அதிகம் கொடுக்கல, கம்மியாக தான் கொடுத்துச்சு. இப்போ வந்து புதுசாக நிறைய தக்காளி செடிகள் வச்சுருக்கோம். லாஸ்ட் அப்டேட்டில் கூட காமிச்சிருந்தேன் அந்த தக்காளி செடியெல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற ஹைப்ரிட் தக்காளி தான். இது வந்து நாட்டு வகையை சேர்ந்தது கிடையாது. நாட்டு ரக தக்காளி எல்லாம் விதைகள் போட்டோம், அது வந்து முளைக்கவே இல்லை. விதை கொஞ்சம் சரியில்லை போல இருக்குது, முளைக்காமல் போயிடுச்சு. அதனால் வீட்டில் தானாக முளைச்ச செடியை தான் எடுத்து நட்டோம். ஹைப்ரிட்டாக இருந்தாலும் நம்ம ஆர்கானிக் முறையில் வளர்க்கும் போது பரவாயில்ல தான். மாடி தோட்டத்தில் காய்கறி செடிகள் வளர்க்கும் போது முடிஞ்ச அளவு நாட்டு வகையை சேர்ந்த காய்கறிகளாக வளர்த்துக்கலாம். முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஹைப்ரிட் வகை செடிகள் வளர்க்க வேண்டியதாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. அடுத்ததாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து வரி கத்திரிக்காய், உள்ள இருக்கு பாருங்க காய் கூட. அடுத்ததாக நம்ம கொத்தவரங்காயை அறுவடை பண்ணிக்கலாம். கொத்தவரங்காயில் வர ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகளில் வர வைரஸ் தாக்குதல் தான். அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டால் போதும், கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
கொத்தவரங்காயை அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம பிரண்டையை அறுவடை பண்ணிக்கலாம். பிரண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வளர்க்க முடியும். பிரண்டை வளர்ப்பு வீடியோ கூட நம்ம கொடுத்துருக்கோம். பிரண்டையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து முடக்கத்தாங்கீரை. முடக்கத்தாங்கீரை பார்த்தீங்கன்னா முழங்கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து தோசை மாவில் அரைச்சி சாப்பிடுவாங்க. நாங்கள் கூட இதை வந்து தோசை மாவில் தான் அரைச்சி தோசையாக செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளவுதான், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்னென்ன காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோன்ட்டு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா பெரண்டை, அடுத்தது பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், அடுத்ததாக வெள்ளரிக்காய், அடுத்து கத்தரிக்காய், தக்காளி, பாகற்காய், கொத்தவரங்காய், முடக்கத்தாங்கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா கான். இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.